हाय फ्रेंड्स, இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, என்னன்னு பாத்தீங்கன்னா, லாக் டவுனுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க போறணும் ஆசைப்படுவீங்க அப்படினு சொல்லுங்க. என்ன நான் எங்க போறணும் ஆசைப்படுறேன்னா, அம்மா வீட்டுக்கு போறணும் ஆசைப்படுறேன். ரெண்டு நாளா போராடி இப்போதான் பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. சோ நான் வீட்டுக்கு போக போறேன். போறப்ப கொஞ்சம் பர்சேசிங் வேலையெல்லாம் இருக்குது. சோ ஷாப்பிங் பண்ணிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு நான் கிளம்ப போறேன். சோ நானும் கிளம்பியாச்சு, என் பசங்களும் கிளம்பியாச்சு. நீங்க பாரு எங்கடி போறோம்? சே டாக்டர் பார்த்துட்டு எங்க போலாம்? அம்மாச்சி பார்க்க போலாமா? சரி, மாஸ்க் போட்டு சாரு கிளம்பிட்டாரு. போலாமா? போலாமா? வா போலாம். எந்திரி, மாஸ்க் எங்க தம்பி? மாஸ்க் எங்க? அம்மா சாவி எடுத்துட்டீங்களா? ஆ சரி, மாஸ்க் போட்டுக்கோ. சரி, எல்லாரும் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அங்கே போய் விலாக் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, டூ டேஸ்க்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஆனால் டூ டேஸ்ன்னு சொல்லி டூ டேஸோட முடிச்சா எப்படிங்க? எப்படின்னு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தான் இருப்பேன். ஸோ வீடியோவில் பாய். ஸோ மாஸ்க் எடுத்தாச்சு, கிளவுஸ் போட்டாச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கலாம். பாய். தம்பி கிளம்பிட்டாரு, நானும் கிளம்பிட்டேன். அம்மா இங்கே பாரு, இங்கே பாய், இங்கே பாய், இங்கே பாய், இங்கே அங்கே பாரு. பாய் சொல்லு. பாய். நேற்று அப்படியே நாங்கள் வர வழியிலேயே கோல்டு ஷாப் போயிருந்தோம். அங்கே போயிட்டு தம்பியோட கொலுசு பார்த்தீங்கன்னா தளர்ந்துருச்சு. ஏன்னா ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்னோட கொலுசு பார்த்து செயின் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. சரி ஓகே, எப்போ கடை திறக்குதோ அப்போ மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தோம். சரி, நேற்று வர வழியிலே கையோட பழசு போட்டுட்டு தான் கொஞ்சம் காசு கொடுத்து புதுசு வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஷாப்பிங் ஹாலில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தம்பிக்கு முடியலன்னு சளி பிடிச்சிருக்கு. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அவர் பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்களேன். இவருக்கு இவருக்கும் சரி, இவங்க அண்ணனுக்கும் சரி, இந்த டாக்டரை பார்த்தா போது உடம்பு சரியாக போயிடும். வீட்டில் நம்ம என்ன தான் மருந்து ஃபோன் பண்ணி கேட்டு கொடுத்தா கூட ஹாஸ்பிட்டல்னு வந்தோடனே இவங்க ஜாலியாகிடுவாங்க. பாருங்கள், வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு மாற்றி மாற்றி விளையாட்டு கட்டுறாரு பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணுவார். ஸோ ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா எனக்கு இன்னைக்கு எனக்கு பிடிச்ச உயர்ந்த பருப்பு குழம்பு செஞ்சுருந்தாங்க, அதை சாப்பிட போகிறேன். நான் இங்கே வந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நான் குழந்தைங்க பார்த்தோம், சாப்பிட பார்த்தேன். அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அக்காவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க, அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. மீன் மேக்கர் எல்லாருமே இன்னைக்கு இந்த வேஷல் எனக்கு அதிகம் ரொம்ப பிடிச்சிருந்தேன். என்னோட அம்மாவோட வீடு தான். எனக்காக வந்து மீன் மேக்கர் வறுவல் பண்ணி வச்சிருக்காங்க, வெண்டிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க, உருண்டை குழம்பு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்காக தேங்காய் வந்து உடச்சி, நல்லா தேங்காவை வந்து உடச்சிட்டு நல்லா வெயிலில் காய போட்டுட்டாங்க. காய போட்டு அதுக்கப்புறம் சில்லு சில்லாக எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய போட்டாங்க. எண்ணெய் வந்து அப்படி அமுக்குனா எண்ணெய் வர ஸ்டேஜில் எண்ணெயை வந்து அரைக்க கொடுத்துருவாங்க. அப்போ இதோட ஒரு நாலு கிலோ தேங்காய் எண்ணெய் போட்டால் ரெண்டு லிட்டரு தேங்காய் என்ன வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லெமனும் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து வெயிலில் போட்டு மேக்ஸிமம் எதாக இருந்தாலும் சரி, ஒரு பருப்பு பொடியாக இருக்கட்டும், ரசப்பொடியாக இருக்கட்டும், சாம்பார் பொடியாக இருக்கட்டும், நெய் காய்ச்சறதாக இருக்கட்டும், எல்லாமே அம்மா வீட்டிலையே செய்வாங்க. அவங்கள்ட்ருந்து வந்த பழக்கம் தான் எனக்கும், இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ இதை செய்யலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு செய்கிறது தான், அப்படி வந்தது தாங்க எனக்கும். அதனால தான் எனக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பசங்க பக்கத்தில் விளையாடுறதுக்காக, இங்கே தான் பக்கத்தில் தோப்பு இருக்குது, நம்மளோடதில் வேறு யாரோட தோப்பு, அங்கே தான் பசங்க இங்கே இருக்காங்க, எல்லா பசங்களும் அங்கே தான் விளையாடுவாங்க. ஸோ நேற்று போயிட்டு விளையாட வேண்டாம், போக வேணாம், நாங்கள் யாரும் இல்லாமல் போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நாலு பசங்க மட்டும் போனாங்க. போயிட்டு விளையாண்டுட்டு அங்கே இது அங்கே கீழே இருந்துச்சு அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் நாறு, பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, அம்மா எடுத்துருக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஏன்னா இது இதில் குடித்தா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதை ஊற வச்சுட்டு குளிக்கணும், உடம்புக்கு நல்லது. தேங்காய் நாறு மாதிரி தான், அதாவது தேய்ச்சி குளிக்கிற நாறு மாதிரி தான். எங்கள் வீட்டில் ரொம்ப மோஸ்ட் பிடிச்சது டீ போட்டு குடிக்கிறதாங்க. இங்கே பார்த்திங்களா இவ்வளோ பெரிய குண்டால, ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, அதனால் இவ்வளோ பெரிய குண்டால டீ போட்டு உட்காந்துட்டோன்னா
அதுக்கப்புறம் தம்பி வந்து சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன் கூட சைக்கிள் கொடுக்கல, நான் தான் ஓட்டுவேன், அவனுக்கு எத்தவே இல்லை, ஆனாலும் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓடிட்டு இருக்கப்பே யானை சும்மான ஓடியாந்துட்டான். பட் குழந்தைங்களுக்கு இதை காட்டுறதுக்கு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதா இருக்கு, அங்கே போக வேண்டியதா இருக்கு. நான் வீடு தேடி வரவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது என்னோட ரெண்டாவது அக்கா பையன், அவன் வாழைப்பழம் கொடுக்குறான், தைரியமா கொடுக்குறான். என் பசங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் அவங்க பசங்க வந்து அடிக்கடி இங்கே வருமா, அதனால அவங்க பழகிட்டாங்க. நீ பாருங்களேன் எவ்வளோ சேட்டை பண்ணுறாரு, எத்தல ஆனாலும் அம்மா நான் ஓட்டுறேன், அம்மா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் வர விட மாட்டேன், அன்னையும் தொட விட மாட்டேங்கிறான், என்னையும் தொட விட மாட்டேங்கிறான். இப்படியே பொழுது போயிடுச்சு, 6-7 மணி ஆயிடுச்சு. அவர் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா வந்து எங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஊத்தப்பா ஃபஸ்ட்டு ஊற்றுறாரு, ஏன்னா தம்பிக்கு ஊத்தப்பா வேணுங்கிறனால தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஊத்தப்பா ஊற்றுறாரு. கொஞ்சம் மாவை ஊற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் பரப்பியிருக்காரு. அனல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் படக்கூடிய அளவு மட்டும் அனல் கம்மியாக வச்சுருக்காங்க. ஊற்றுனது உடனேயே வெங்காயம் போட்டுட்டாங்க. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, நம்மளாம் எண்ணெய் தோசை ஊற்றுனோடனே உடனே ஊற்றுவோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வெந்ததுக்கு அப்புறமா தான் எண்ணெய் ஊற்றுனாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஊத்தப்பம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா எங்களுக்கு எல்லாருக்குமே தோசை ஊற்றுங்க, நாங்கள் எல்லாருமே தோசையே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன தோசை இருக்கோ, கொத்தமல்லி தோசை, முட்டை தோசை, கருவேப்பிலை தோசைன்னு சொல்லிட்டு விதவிதமாக தோசை ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் எல்லாருக்கும். அப்பா வந்து பிள்ளைங்க சாப்பிடணும், எல்லா அப்பாவும் நினைக்கிற மாதிரி தான் பிள்ளைங்க சாப்பிடணும், அது மட்டும்தான். அதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் அப்பாவுக்கு முடியலை, அப்பா உடம்பு சரியில்லாதவர் தான், ஆனாலும் உட்காருங்கன்னு சொன்னால் கேட்கல, சாப்பிடுங்க நான் நல்லா தான் இருக்கேன். அப்பாவுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, அவரை பற்றி அவரோட இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தோசை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய தோசையாக ஒதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து கேப் தோசை வேணுமா, பெரிய கேப் தோசை வேணுமா என்னோடய பையனுக்கு. உடனே சரி ஊற்றி தரேன் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு உடனே மாவு ஊற்றிட்டு அங்கே பாருங்களேன், கேப் தோசை செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பாருங்கள், இந்தளவு மட்டும் கோடு போட்டுருக்குறாங்க. கோடு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறாங்க, இந்த கல்லில் எல்லா தோசையுமே மேக்ஸிமம் ஒரு தோசை ஒரு சைடு தான், ஊத்தப்பா மட்டும்தான் ரெண்டு சைடு வேக வச்சாங்க. பேப்பர் தோசை இந்த மாதிரி பெரிய தோசை எல்லாமே ஒரு சைடு தான் வேக வச்சாங்க. இப்படி சுற்றி எடுத்துட்டாங்க, அவ்வளோதான், சூப்பராக ரெடியாச்சு. இங்கே பாருங்கள், அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஏன்னா நானும் செஞ்சு தருவேன், கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும், நம்ம கல்ல சின்ன கல் தான் இருக்குது, சின்னதாக இருக்கும், அவனுக்கு இவ்வளோ பெரிய தோசை பக்கம் ரொம்ப ஹாப்பி. நான் கொடுத்தேன்னா ஒரு 1/2 hour உட்காந்துருக்கவே, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்ததுங்க. இதுவரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வரக்கூடிய நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உடனடியாக பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், பாய்.